கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். நல்லா தூங்குறாங்க, மாத்திரை வேலை செய்து மொபைல் எடுக்கிற வீடியோ. நீ இன்னும் தூங்கலையா? அது தூக்கம் வரல ஆண்டி. அவளுக்கு என்ன, பகல் முழுக்க ஊர் சுத்துறா, பூக்கிட்டு நிறைய சம்பாதிக்கிறா. அவ அமைச்சான்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்லங்க. அது சரி, ஆனா ஏன் சிரிச்சான்னு எனக்கு தெரியணுமே. அதான் சொன்ன, கொஞ்ச நேரம் இப்படி நடந்துட்டு இருந்தேனா இப்ப பரவாயில்ல. இப்படி தூக்கம் வரும். ஏ பூ கட்டவளே, தண்ணி குடிக்க வந்த, நீ தூங்கிட்டு தானே இருந்த? தூங்கிட்டு இருந்த, ஆனா ஒரு ஃபிட்டவர் முன்னாடி டான்ஸ் எல்லாம் ஆடுறோம். நம்ம ரெண்டு பேரும் ஈஜிப்ட், எனக்கு அந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் என் தூக்கமே கலைஞ்சிருச்சு. கனவுலே எவ்வளவு நல்லா ரொமான்ஸ் பண்றது. இப்ப பேச வேணாம்னா அப்போ மனோஜ் நம்ம 2-3 ஸ்டார்ட். டாக் சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கீங்க. என்ன விஜயா இது? சொல்றேன், எதையோ நினைச்சு சிரிக்கிறான், ஆனா சொல்ல மாட்ட அளவுக்கு அவ வந்துட்டா. இல்ல வேலை பார்த்தான் கணேசனா? அது யாரு? நான் தான். உன்னை நம்பி தானே வேலைக்கு அமிச்சு வச்சோம். இப்படி போட்டு அச்சு வச்சிருக்க? நான் அடிக்கலங்க, என் தம்பி போற அளவுக்கு எதுவும் வாங்கலீங்க. சும்மா கீழே தான் விழுந்தா வேண்டுதான் தள்ளி அடிபடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் வந்திருக்கோம். போலீஸ்லயா? பின்ன இதுக்கு கீழே வந்துட்டான். மாமா, நான் கவனிக்காத நேரத்துல அடிச்சாரு மாமா. நீங்க அச்சதுல நீங்க எப்படி அடிக்கல? அதெல்லாம் பேசும்போது உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமே கேட்டேன். ஏம்லியா? அச்சோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. எவ்வள நல்ல மனுஷங்க இருக்கும் போது இதெல்லாம் எதுக்கு? நம்ம சரின்னு சொன்னா அவங்க பொண்ணு பார்க்க வரேன். இப்ப நான் பூ கொடுக்க தான் கிளம்புறேன். அவர் போய் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன எதுன்னு. எந்த ஸ்டிச் பேசிக் லெவலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த ஸ்டிச் எல்லாம் பார்த்தோம். இந்த கிளாஸில் நான் என்னென்னா, ஒரு ப்ளவுஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அந்த ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கிறணுமோ, எந்த மாதிரிலாம் ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் ரிவர் கிளாஸஸ் எடுத்து வீடியோவை அப்லோட் பண்ணி இதோட 2.5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு 59 கிளாஸஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் வச்சு, பீட்ஸ் வச்சு, அந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு, ஐ மீன் ஒரு பேசிக் லெவல், ஆரிவர்க்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல், ப்ரோ லெவல், 3 டைப்ஸ் இருக்குது. நான் பேசிக் லெவலுக்கு என்ன என்ன ஸ்டிச்சஸ் இம்பார்ட்டண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் ஒரு 59 கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பேசிக் லெவலுக்கு அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் போட போட ஒவ்வொரு வீடியோவாக வந்த எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நீங்கள் எல்லாமே இப்போது கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் பண்ணுற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். பேசிக் லெவலில் நம்ம பண்ண வேண்டிய ப்ளவுஸ் வந்து ரெண்டு ப்ளவுஸ் இருக்கும். ஒன்று த்ரெட் வச்சு, சில்க் த்ரெட்டை வச்சு ஃபுல்லாகவே சில்க் த்ரெட் தீமில் பண்ணணும். இன்னொன்று வந்து
ஒர்க்கு என்ன ஒர்க், பீட் ஒர்க் வச்சு ஃபுல்லாக பீட்ஸாக டிசைன் பண்ணுற மாதிரி ரெண்டு ப்ளவுஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸுக்கான சில ஃபார்மெட் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது, அதை நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ அந்த ப்ளவுஸ் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படியே பண்ண முடியாது. இவ்வளோ நாள் என்ன பண்ணோம்னா, ஒரு டிசைன் நம்ம பண்ணது எல்லாமே ஒரு டிசைனில் பண்ணியிருப்போம். திலகம் ஷேப், லீப் ஷேப், அது மாதிரி லைன் ட்ரா பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் மொத்தமாக ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கும். ஏன்னா நம்ம தப்பாக பண்ணிட்டோம்னா அது மிஸ்டேக் ஆகிடும். ஸோ அந்த தப்பெல்லாம் எது எது பண்ணணும், எது எது பண்ணக்கூடாதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட் ப்ளவுஸுன்னு சொல்கிறப்ப ஒரு ப்ரொசீஜர் என்னென்னா, நம்ம நாலு பார்ட் இருக்கும் ப்ளவுஸில். ப்ளவுஸில் பேக் நெக், ஓகேவா, பேக் பார்ட், இதுதான் ப்ளவுஸோட பேக் பார்ட். ப்ளவுஸோட பேக் இது இப்படி தானே இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக், இது இது ஃப்ரண்ட். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட். ஹேண்டுன்றப்போ ரெண்டு பார்ட் இருக்கும் அதில். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் மொத்தம் நாலு பார்ட்னு உங்களுக்கு சொன்னேன். ஃபஸ்ட் நான் இப்படி ஒரு பேப்பரில் தெளிவாக சொல்லிடுறேன், ஃபஸ்ட் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சொல்லிட்டேன்னா உங்களுக்கும் தெளிவாக புரியும். இப்போது இது பேக், இது ஃப்ரண்ட், இது ஹேண்டு, இது இன்னொரு ஹேண்டு. இப்போ பேக்குன்னு எடுத்துட்டோம்னா நம்ம எந்த பேக்கில் ஒர்க் பண்ணுவோம்னா, இந்த பார்ட், இந்த பார்ட்டை வந்து ஆஃப் இன்ச் இல்லை ஒரு இன்ச் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் இன்ச், இந்த மாதிரி த்ரீ டைப். நம்மளோட எவ்வளோ பிடிக்கும், ஆஃப் இன்ச் மட்டும் பார்டர் போதும், இல்லை ஒன் இன்ச்சுக்கு பெருசாக வேணும், ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு பெருசாக வேணும், அப்படி உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் மினிமம் வந்து ஒரு ஒன் இன்ச்சே அதிகம், ஒன்னை விட கொஞ்சம் கூட போகலாம். ஆனால் ஒன் அண்ட் ஆஃப் ரெண்டுன்னு சொல்லும்போது அப்படியே ரொம்ப பட்டையாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ தூரத்துக்கு ப்ளவுஸோட ஷேப்புக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு பட்டையாக இருக்கும். அது சில பேருக்கு பிடிக்கும், அந்த மாதிரினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். இதுதான் அந்த பார்டர் பண்ணுற இடம். ஃப்ரண்ட்டுன்னு பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் ரெண்டு பக்கம் இருக்குது, இந்த பக்கமும் ஃப்ரண்ட்டு தான், ஓகேவா. ஆனால் இந்த பக்கம் நம்ம சாரீ ஃப்ளீட்ஸ் வந்துடும். ஸோ இந்த பக்கம் நமக்கு தேவையில்லை, இந்த பக்கம் நம்ம பண்ணணும். இந்த சாரீ ஃப்ளீட் பாதி வரைக்கும் வரும். ஸோ இந்த பாதி வரையும் கொஞ்சம் தாண்டி இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணணும். ஸோ பார்டரை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிடணும். பார்டருன்றப்போ புட்டாஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த புட்டாஸை மட்டும் இதோட கவர் பண்ணிட்டா போதும். ஏன்னா இங்கே பண்ணுற புட்டாஸ் வந்து தெரிய போகிறது கிடையாது. ஸோ இது வரைக்கும் கவர் பண்ணால் போதும். இது ஹேண்டு, இது ஒரு ஹேண்ட், இது ஒரு ஹேண்ட். ஹேண்டோட பார்டர் சொல்கிறப்போ இந்த ஏரியா, இதுதான் ஹேண்டோட பார்டருக்குரிய ஏரியா. இப்போ நான் சொல்கிறது பார்டர் மட்டும், பேக் ஃப்ரண்ட் எல்லாத்துக்குமே பார்டர். இங்கே வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், புட்டாஸ் புட்டாஸாக பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது கொம்பு டிசைன்ஸ் வச்சு ட்ராயிங் பண்ணிக்கலாம், இல்லை செக்குடு ஸ்லீவ் சொல்லிட்டு பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நான் இப்போ சொல்கிறது ஒரு பேசிக்காக பார்டர் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், அங்கே நம்ம என்னென்ன பண்ணணுன்றதான். அப்போ பார்க்கும்போது இப்போ நான் இந்த ஃப்ரண்ட் நெக் எடுத்துக்கேன், ஓகேவா. ஃப்ரண்ட் நெக் எடுத்து ஒரு ஃப்ரண்ட் நெக்குக்கு சொல்கிற ப்ரொசீஜர் தான் மற்ற எல்லாத்துக்குமே. இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம பண்ணும்போது நம்ம பண்ண வேண்டிய பார்டர் ஏரியா வந்து இது தான். இப்போது இந்த பீஸ், இந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். கட் பண்ணி அந்த ஷேப்பை நம்ம பண்ணுறதுனால இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஜரி த்ரெட் வச்சு ஒரு ஸ்டிச், அந்த டூ லேயர் ஆர் த்ரீ லேயர் கொடுக்கணும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக த்ரீ லேயர் ஜரி த்ரெட் ஸ்டிச் கொடுங்க ஃபர்ஸ்ட்டு, ஓகேவா. இதுதான் ஃபர்ஸ்ட். திருப்பி ஜரி த்ரெட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஜரி த்ரெட் வச்சு ரெண்டு லேயர் இல்லை மூணு லேயர் ஃபுல்லாக இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருவோம். அது ஏன் கொடுக்குறோன்றதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம இதை கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். நெக்ஸ்ட் அதை வந்து இப்படி மடித்து தான் தைப்பாங்க. தைக்கிறவங்க நீங்களாக இருங்க, இல்லை மற்றவங்க தைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தைக்கிறவங்களா இருந்தாலுமே இதுக்கு ஆரி ஒர்க்குக்கு இந்த ஃபார்மெட் தான், அவங்களுக்கு புதுசு கிடையாது. நமக்கு தைக்க தெரியாது, நமக்கு வேறு, தைக்கிறவங்களுக்கு வேறு இல்லை.
இப்போ நம்ம ஆரி ஒர்க் போட்டுட்டு மற்றவங்கள்ட்ட தைக்க கொடுத்தாலும் நீங்கள் போட்டு கொடுத்தா அவங்க தைச்சிருவாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த இதில் 2 லேயர் இல்லை 3 லேயர் கொடுக்கணும். எதுக்காகனா இந்த பார்ட்டை நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு இதை மடித்து தைக்கும்போது அந்த மிஷின் பாடும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்காக ஜரி த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நம்ம நார்மலாக போடுற ஸ்டிச்சுமே மிஷின் ஸ்டிச்சும் ஒன்று தான். ஸோ அந்த மிஷின் வச்சு ஸ்டிச் போடும்போது கரெக்டாக பண்ண முடியாதுல்ல, மிஷின் வந்து இடிக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போது ஜரி த்ரெட் மேலே பட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக தான் அந்த மிஷின் ஊசி குத்தி ஊசி உடையும், இல்லை நம்மளோட டிசைன் வந்து ப்ராப்ளம் உடைய சான்ஸ் ஆகும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆர் 3 லேயர் கண்டிப்பாக ஜரி த்ரெட் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் லேயர் வந்து என்ன கொடுக்கலான்னா சுகர் பீட். இது வந்து என்னோட ஆப்ஷன். இது ஒரே மாதிரி சுகர் பீட் தான் கொடுக்கணும் இல்லை, சுகர் பீட் கொடுக்கலாம், 2 mm கொடுக்கலாம், 3 mm கொடுக்கலாம், என்ன பீட்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே கொடுக்கலாம். ஆனால் செயின் ஸ்டோன் கொடுக்கவே கூடாது. இது கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக. இந்த இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்கிறேன், இது கண்டிப்பாக கொடுக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன் செயின் ஸ்டோன். எதுக்காகனா செயின் ஸ்டோன் பீட்ஸ் கொடுக்கும்போது அவ்வளோ ஆகாது, செயின் ஸ்டோன் கொடுக்கும்போது அந்த ஊசி பட்டு ஊசி உடைய சான்சஸ் இருக்குது, இல்லை அந்த டிசைனே கராபாக இதாகிடும், வேஸ்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இது கொடுக்கவே கூடாது ஸ்டோன் செயின். ஒரு லேயர் சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த செயின் ஸ்டோன் கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரொசீஜர் படி என்ன பண்ணணும்னா ஜரி த்ரெட் கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுக்கலாம், இல்லை 2 mm 3 mm என்ன வேணால் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த செயின் ஸ்டோன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம சுகர் பீட் கொடுத்துட்டு செயின் ஸ்டோன் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட்டு சுகர் பீட் வச்சு வந்து அதை கவர் பண்ணிடணும். இது தான் பெஸ்ட் பார்ட். ஏன் சொல்கிறேன்னா இதை சுகர் பீட் கொடுத்து செயின் ஸ்டோன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2 mm கொடுக்கலாம், 3 mm கொடுக்கலாம், அப்படி போனீங்கன்னா அது ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்காது, பார்டர் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ சுகர் பீட் கொடுத்து செயின் ஸ்டோன் கொடுத்து நெக்ஸ்ட்டு சுகர் பீடுன்னு வரும்போது அதோடய பார்டர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், அது ஒரு ஃபினிஷிங் மெத்தடில் வரும். சுகர் பீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 mm அண்ட் சுகர் பீட் கூட கொடுங்க, அதுக்கப்புறமும் சுகர் பீட் கொடுத்து கவர் பண்ணுங்கள், உங்களோட விருப்பம் தான். ஆனால் அந்த கவர் வந்து ரொம்ப முக்கியம், அதுதான். இப்போ நான் இந்த பார்டருக்கு மட்டும் சொல்லலை, இந்த ஃப்ரண்ட்டுக்குன்னு போகும்போது ஸ்டார்டிங் வந்து 3 லேயர் ஜரி த்ரெட் கொடுக்கணும். இங்கேயும் நம்ம ஸ்டோன் செயின் செகண்ட் ஒன்னாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா இதுவும் கட் பண்ணி இங்கே மடித்து தப்போம். ஹேண்டுன்றப்போ இதை கட் பண்ணி இந்த பிளேசஸ் போட்டுருவோம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 2 ஆர் 3 லேயர் வந்து ஜரி த்ரெட் கொடுக்கணும், நெக்ஸ்ட் எடுத்தோடனே செயின் ஸ்டோன் கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக. அங்கே வந்து வேறு ஏதாவது பீட்ஸ் இப்படி எவ்வளவோ இருக்குது, அது உங்களுக்கு பண்ண பண்ண உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துடும். இது வந்து ரொம்ப கண்டிப்பாக வேணும் வேணான்றதை நான் சொல்கிறேன், ஓகேவா? அதனால் இது கட் பண்ணி மடித்து தைக்கும் போது இங்கே ஜரி த்ரெட் வச்சு 2-3 லேயர் நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். இப்போது இங்கே ஜரித்திரம் கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுங்க சொன்னால் அது உங்களோட சாய்ஸ் தான். இது கண்டிப்பாக கொடுக்கணும், செயின் ஸ்டோன் நெக்ஸ்ட் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாதுன்னு ரெண்டும் சொல்லிட்டேன். இப்போ ஜரித்திரம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கே சில்க் த்ரெட்டும் கொடுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். சாரியும் இதுவும் கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கிற பட்சத்தில் நம்ம சாரியோட கலர் சில்க் த்ரெட் எடுத்து இங்கே வந்து எப்படின்னா லோடிங் ஸ்டிச், ஃப்ளாட் லோடிங் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் கொடுத்து கவர் பண்ணும்போது பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். ஸோ இந்த சில்க் த்ரெட்டை வச்சு நீங்கள் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் கொடுத்து கவர் பண்ணலாம். இப்போது நான் இந்த டிராயிங்லேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் சொல்லிட்டேன் தெளிவாக.